டிவைன் மருத்துவம் நேயர்களுக்கு வணக்கம். வாத நோய்களோட வகைகளை பற்றி நம்ம நிறைய வீடியோவில் பேசியிருக்கோம். பெரும்பாலானோருக்கு வரக்கூடிய ஒரு வாத நோய் அப்படின்னு பார்த்தோம்னா பக்கவாதம் அப்படின்னு சொல்கிறோம். இதை வந்து ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறோம். பக்கவாதம் அப்படின்னு சொல்லும்பொழுது தான் நம்ம உடலோட ஏதாவது ஒரு பக்கத்தில், வலது பக்கமோ இடது பக்கமோ, இந்த நோய் வந்து உடலோட இயக்கத்தை செயலிழக்க செய்கிறது தான். வாதத்தோட பண்பு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம உடலோட இயக்கத்திற்கு முக்கியமான காரணமே இந்த வாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய வாயுக்கள் தான். வாதம் பாதிக்கிறதுனால, இந்த வாயுக்களில் ஏதாவது பாதிப்பு ஏற்படுறதுனால வரக்கூடிய நோய்களில் நிறைய பேருக்கு உடலோட இயக்கம், ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய வாழ்க்கையே திசை மாற்றக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நோய் தான் இந்த பக்கவாதம் அப்படின்னு சொல்கிறோம். பக்கவாதம் அதாவது ஸ்ட்ரோக் அப்படின்றது என்னன்னா, மூளை நரம்பு சம்பந்தப்பட்ட ஒரு நோய். மூளையில் வந்து பார்த்தோம்னா, இப்போ ஏதாவது ஒரு காரணத்தினால மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன் லெவல் குறையுது, இல்லை மூளைக்கு செல்லக்கூடிய நியூட்ரிஷன் குறையுது, சத்துக்கள் குறைபாடு இருக்குது, மூளையிலிருந்து நம்ம உடலோட பகுதிக்கு வரக்கூடிய நரம்புகளுக்கு வரக்கூடிய சிக்னல்ஸ் குறையுது, அந்த ஆர்டர் குறையும் பொழுது தான் என்ன ஆகுது அப்படின்னும் பொழுது பக்கவாதம் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படுது. இது முக்கியமாக இதுக்கு வார்னிங் சைன்ஸ் என்ன மாதிரி இருக்கும், பக்கவாதம் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறதுக்கான சில அறிகுறிகள் நம்ம உடலில் தெரியும். அதாவது பார்த்தோம்னா, சடனாக நடக்க முடியாது, நடந்துக்கிட்டே இருக்கும்பொழுது மயக்கம் வர்ற மாதிரி இருக்கிறது, காலையில் எந்திரிச்சோடனே உட்காந்த உடனே பார்த்தோம்னா கொஞ்சம் நேரம் மயக்கம் வர மாதிரி இருக்கிறது, பேசும்போது வாய் திக்கி பேசுறதோ, இல்லை முகத்தில் வந்து பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பகுதியில் வாய் வந்து கோணலாக ஆகிறது, கண்கள் மூடி இருக்கிறது, வலது பக்கமோ இடது பக்கமோ ஏதாவது ஒரு பக்கம் கண்கள் வந்து இமை மூடி இருக்கிறது, நாக்கு ஒரு பக்கமாக பேசும்போது என்னால் பேச முடியல, அப்படி நாக்கு உள் பக்கமாக இழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான கண்டிஷன், அடிக்கடி வாய் வந்து வறண்டு போகிறது, தோள்களில் வந்து வறட்சி ஏற்படுறது, இப்போ கையில் எழுதிக்கிட்டே இருப்போம், சடனாக வந்து பார்த்தோம்னா எழுத முடியல, கைகள் வந்து இழுக்குது, பேனா கூட பிடிக்க முடியல, வாட்டர் கேன் எடுத்து தண்ணி குடிக்க முடியல, சாப்பிடும்போது கை ஒரு லிமிட்டுக்கு மேலே தூக்க முடியல அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரியான அறிகுறிகள் எல்லாமே இருக்கும். ஒரு சிலருக்கு மெமரி லாஸ், ஞாபக மறதி அப்படின்றது ஏற்படும். ஞாபக மருந்து ஏற்படும் பொழுதும் வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரியான வாத நோய்களால் பாதிக்கப்பட்டு அதனால் வரக்கூடியதாக கூட இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தோம்னா சைலண்ட் ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு கண்டிஷன், நல்லா தான் இருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரியான எந்த அறிகுறியுமே கிடையாது, நேற்று வரைக்கும் நான் நல்லா இருந்தேன், ரொம்ப எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக எல்லா ஒர்க்கும் நானே பண்ணிகிட்டு இருந்தேன், இன்னைக்கு திடீர்னு வந்து எனக்கு மார்னிங்லேருந்து கை கால் ஒரு பக்கமாக இழுத்துடுச்சு, எனக்கு வர முடியல, படுத்து படிக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறது சைலண்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரேர். அந்த அப்படி சைலண்ட் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறது நம்ம உடலுக்கு நமக்கே தெரியாமல் அறிகுறிகள் எதுவும் இல்லாமல் மூளைக்கு செல்லக்கூடிய ஆக்சிஜன்லேயோ இல்லை ரத்த ஓட்டத்துலேயோ ஏதாவது பாதிப்பு ஏற்படும் பொழுது நிறைய பேருக்கு இந்த சைலண்ட் ஸ்ட்ரோக் வருது. பெரும்பாலும் இது ஏர்லி மார்னிங், அதிகாலையில் இந்த நேரத்தில் தான் நிறைய பேருக்கு சைலண்ட் ஸ்ட்ரோக் அப்படின்றது வருது. இன்னும் ஒரு சிலருக்கு ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்றது என்னென்னா, நம்ம தலையில் ஏதாவது பலத்தை அடிபடும் பொழுதோ, இல்லை ஆக்சிடெண்ட் ஏதாவது ஏற்படுது, இல்லை அதிகமான பிளட் ப்ரெஷர் இருக்குது அப்படின்னும் பொழுது. இப்போ ஸ்ட்ரோக் வர நிறைய பேருக்கு பார்த்தோம்னா பிபி அதிகமாக இருக்கும், ரத்த அழுத்தம், ஹைப்பர் டென்ஷன் அப்படின்றது அதிகமாக இருக்கும், மூளைக்கு செல்லக்கூடிய இந்த ரத்த ஓட்டத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு ரத்த கசிவு ஏற்படுது அடிபட்டதுனாலையோ, இல்லை பிபி அதிகமாகி பிளட் வெசல்ஸில் ஏதாவது வெடிப்பு ஏற்பட்டு ரத்தம் மூளையில் வந்து கசிஞ்சிருக்கு அப்படின்னும் பொழுது இந்த மாதிரி நிலைகள்லையும் ஹெமரேஜிக் ஸ்ட்ரோக் அப்படின்றது ஏற்படுது. த்ராம்போட்டிக் ஸ்ட்ரோக் அப்படின்றது என்னென்னா, இப்போ ரத்தத்தில் ஏதாவது ரத்த கட்டு உடலில் எங்கேயாவது ஒரு இடத்துல அடிபட்டு அந்த ரத்தம் பிளட் கிளாட் இருக்கு இல்லைங்களா, அது வந்து இந்த பிளட்டை ரத்த ஓட்டத்தோடையே கலந்து மூளைக்கு சென்று ஏதாவது ஒரு அடைப்பு ஏற்பட்டு குறிப்பிட்ட இடத்துல ரத்த ஓட்டம் இல்லாததுனால, மூளைக்கு ரத்த ஓட்டம் இல்லாததுனால வரக்கூடியது. இதை இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் அப்படின்ற ஒரு வகையிலையும் சொல்லலாம். இஸ்கீமிக் ஸ்ட்ரோக் அப்படின்றது என்னென்னா, நம்ம மூளையோட ஏதாவது ஒரு பகுதியில், வலது பக்கமோ இடது பக்கமோ வந்து பார்த்தோம்னா ரத்த ஓட்டம் தடைபடுறதுனால மூளையோட அந்த பகுதி மட்டும் செயலிழந்திருக்கும். ஸோ அந்த பகுதியில் நம்ம உடல் எங்கெல்லாம் கனெக்ட் ஆகுதோ, ஸோ அந்த பிரெயினோட அந்த ஏரியா எங்கே சப்ளை பண்ணுதோ அந்த இடம் உடலில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். வலது கையோ வலது கால், இல்லை வலது பக்கம் கை கால்கள், இல்லை நான்கு பக்கமே, அதாவது இரண்டு கைகள் இரண்டு கால்கள் நான்குமே பாதிக்கப்படுறது, இந்த மாதிரியான நிலையெல்லாம் ஏற்படுது. இந்த பக்கவாதம் வருவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிளட் ப்ரெஷர் அப்படின்றத நான் முன்னாடியே சொல்லிட்டேன். அடுத்தது என்னென்னா, ஆல்கஹால் அதிகமாக கன்சியூம் பண்ணுறவங்க, ஸ்மோக் அதிகமாக எடுக்கிறவங்க, எண்ணெய் பொருட்கள், அதாவது வயதுக்கு மீறி அதிகமாக எண்ணெய்,
அதாவது ஆயில் ஐட்டம்ஸ் நிறைய சாப்பிட்றவங்க, உடல் எடை அதிகரித்து இருக்கிறவங்க, அடிக்கடி டென்ஷன் ஏற்படுறது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, டே அண்ட் நைட் தூக்கம் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டுருக்குறவங்க, இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்ட்ரோக் பக்கவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் பக்கவாதம் வந்திருக்கு அப்படின்னும் பொழுது நிறைய பேர் என்ன பண்ணுவோன்னா ரொம்ப பயந்துப்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, மேடம் இப்போ வந்து எனக்கு இந்த ஸ்ட்ரோக் இருக்குது, இது முழுவதுமாக குணப்படுத்த முடியுமா, என்னோட உடல் இயக்கங்கள் திரும்ப ரிவர்ஸ் ஆகுமா, பழைய மாதிரி நான் வந்து நடக்க ஆரம்பிச்சிருவேனா, பேச ஆரம்பிச்சிருவேனா, ஜாபுக்கு போயிடுவேனா அப்படின்லாம் கேட்பாங்க. என்னன்னா ஆண்களுக்கு பெண்களை விட அதிகமாகவே ஏற்படுதுன்னு சொல்லலாம். ஏன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த பீரியட்ஸ் டைமில், அதாவது இந்த மெனோபாஸ் முன்னாடி வரைக்கும் பார்த்தோம்னா, இந்த ஹார்மோன்ஸ் வந்து செக்ரிஷன் இருக்கிறதுனால வந்து பார்த்தோம்னா ஹார்ட் அட்டாக்காக இருக்கட்டும், இல்லை இந்த ஸ்ட்ரோக் மாதிரி பக்கவாதம் வரக்கூடிய நரம்பு சார்ந்து வரக்கூடிய நோய்கள் எல்லாமே வந்து பார்த்தோம்னா அதோட விகிதம் ஆண்களை கம்பேர் பண்ணும்பொழுது பெண்களுக்கு குறைவாக தான் இருக்கும். அதாவது 1:6 அப்படின்ற ரேஷியோவில் தான் இருக்குது. ஸோ இப்போ ஆண்களுக்கு பக்கவாதம் அப்படின்றது நிறைய ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு சித்த மருத்துவத்தில் என்னென்ன மருத்துவம் நம்ம மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பக்கவாதம் அப்படின்னாலே சித்தால நிறைய பேருக்கு தெரியும். எண்ணெயெல்லாம் உடம்புல ஃபுல்லாக தேய்க்க சொல்வாங்க, வெயிலில் நடக்க சொல்வாங்க, காலையில் ஈவினிங் டைம்லேயும் வந்து அந்த இளம் வெயில் நம்ம உடலில் படுற மாதிரி எண்ணெயெல்லாம் பூசிட்டு வெயிலில் நடக்க சொல்வாங்க அப்படின்ற ஒரு ஐடியா எல்லாருக்குமே இருக்கும். அது உண்மைதான். ஏன்னா புற சிகிச்சை அந்த ஆயில் வந்து மசாஜ் கொடுத்து தொக்கணும் பயிற்சிகள் அது எல்லாமே கொடுத்து செய்யும்பொழுது தான் என்ன ஆகும்னா ரத்த ஓட்டம் அப்படின்றது சீராக இருக்கும். முக்கியமாக ஹெட் மசாஜ் பண்ணும்பொழுது தான். அதுவும் இல்லாமல் அந்த எண்ணெய்கள் அப்படின்னு சொல்கிறது வாதத்தை குறைக்கக்கூடிய, மூளைக்கு ரத்த ஓட்டம் நல்லா போகக்கூடிய, ஏன்னா இப்போ அந்த எண்ணெய்கள் வந்து என்னென்னா மூலிகைகள் சேர்ந்த அந்த எண்ணெய் வந்து நல்லா மசாஜ் பண்ணிட்டு நம்ம இளம் வெதுவெதுப்பான தண்ணீரில் குளிக்கும்பொழுது தான், ஸோ அந்த மேலே இருக்கக்கூடிய தோள்கள் வழியாக இந்த எண்ணெய்கள் எல்லாமே நம்ம உள்ளே போயிட்டு பிளட் சர்க்குலேஷனை நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். இதையும் தாண்டி நிறைய மருந்துகள் இருக்குது. நம்மளோட ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு பார்த்தோம்னா செந்தூர வகைகளில் சண்டமாரத செந்தூரம் அப்படின்னு கொடுத்துட்ருக்கோம். இந்த சண்டமாரத செந்தூரத்தில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா, வாத நோய்களுக்கு முக்கியமாக பக்கவாதம் வந்த நோயாளிகளுக்கு இந்த சண்டமாரத செந்தூரம் நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதோட சிறப்பு இயல்பு, இந்த சண்டமாரத செந்தூரத்துக்கான சிறப்பு இயல்பு என்னன்னு பார்த்தோம்னா, 80 வகையான வாத நோய்களையும் குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தியானது இந்த சண்டமாரத செந்தூரத்துக்கு இருக்குது. இதில் வந்து வீரம், பூரம், ரசச்செந்தூரம், கந்தகம் இந்த மாதிரியான வேதிப்பொருட்கள் எல்லாமே சேர்த்து நம்ம தாய்ப்பாலையோ இல்லை முட்டையோட வெண்கருளையோ சேர்த்து தான் இதை நம்ம செய்கிறோம். இதை வந்து நல்லா இது செய்யக்கூடிய முறைகள் அப்படின்னு பார்த்தோம்னாவே 6 ஆகிடும். கிட்டத்தட்ட 6 ஆகும் ஒரு வாட்டி நம்ம சண்டமாரதம் செந்தூரம் செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னும் போது. இந்த செந்தூரம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அதோட கலரே நல்ல பவழ நிறத்தில் இருக்கும், இல்லை திக் ரெட் கலரில் பவழ நிறத்தில் வந்து முடிஞ்சிருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த செந்தூரத்தை தான் நம்ம பக்கவாதம் வந்திருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் மெடிசனாக கொடுத்துட்ருக்கோம். இது வந்து ஒரு 50 mg அளவுக்கு எடுத்து தேனோடையோ பனை வெல்லம் அல்லது கருப்பட்டியோடையோ சேர்த்து திரிகடுகு சூர்ணம், அஸ்வகந்தா சூர்ணம் துணை மருந்துகளோட இந்த மருந்தை நம்ம கொடுத்துட்ருக்கோம். இதோட முக்கியமான பண்பு என்னன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல்களையும் ஒவ்வொரு அணுக்கள்களையும் சென்று அது எந்த இடத்துல கிளாட் இருக்கு, இல்லை உடல்ல எந்த இடத்துல நரம்புகள் பாதிக்கப்பட்டு இருக்கு, எந்த இடத்துல நமக்கு வந்து ரத்த ஓட்டம் இல்லாமல் இருக்கோ, மூளையோட செயல்பாட்டுக்கு முக்கியமா சொல்றோம்னா மூளையோட செயல்பாடு அப்படின்னு சொல்லும்பொழுது வாதத்தினால் வரக்கூடிய நடுக்குவாதம்னு சொல்றோம் இல்லைங்களா, இந்த பார்க்கின்சன் டிசீஸ்மே இந்த சண்டமாரத்தம் செந்தூரம் ரொம்ப சிறப்பா இருக்கும். ஸோ ஒரு மாதம் ஒரு மண்டலம் அளவுக்கு இதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னும்பொழுதே, ஸோ ரொம்ப படுத்த படுக்கையா இருக்கிறாங்க அப்படின்னும்போது எந்திரிச்சு நடக்குவோம், கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாடியில் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது வர ஆரம்பிச்சிடும். சித்த மருத்துவத்தில் நிறைய அதிசயங்களும் இருக்கு, மருந்துகள்லையும் பார்த்தோம்னா நிறைய அதிசயங்களும் இருக்கு. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.